எபேசியர் 2:7 வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இயேசுவோடு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கவுனிங்க, நீங்களும் நானும் எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். உங்களுடைய ஸ்தானத்தை குறிக்கிறது, உங்களுடைய ஸ்தானத்தை குறிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்திரி பதவியில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ மந்திரி பதவியில் இருக்கிறவர் வந்து வீட்டில் இருக்கிறாருன்னு வைங்களேன். வீட்டில் இருக்கும்போது அவர் ஒரு வேளை வீட்டில் போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு குடும்பத்தோட பிள்ளைகளோட மனைவியோடு இருக்கலாம். அவர் இருக்கிறது வீட்டில், ஆனால் அவருடைய ஸ்தானம் வந்து ஹை பொசிஷன். அவர் திங்க் பண்ணுறது எங்கே திங்க் பண்ணுவார்னா மேலே, அவருடைய பொசிஷன்லேருந்து திங்க் பண்ணுவார். அவர் இருக்கிறது வீடாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பவர் எங்கே இருக்குதுன்னா அந்த மந்திரியினுடைய பவர் இருக்கிறது. இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர்னு எடுத்துக்கோ, உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிற ஒரு முதல் அமைச்சர் அப்படின்ற ஒருவர் இருக்கிறார். அவருடைய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா அவர் தான் மாநிலத்திலேயே உயர்ந்த பதவியில் இருக்கிறவர். அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் அதுக்காக எப்போவுமே அந்த பொசிஷன்லேயே சீட்லேயே உட்கார்ந்துருக்கிறதுல அவரும் வீட்டுக்கு வருகிறார், வீட்டில் எல்லாரோடையும் சாப்பிட்றாரு, எப்பவும் போல் இருக்கிறார், நார்மல் லைஃப் வீட்டில் வாழ்கிறார். இப்போ வீட்டில் நார்மலாக இருந்தாலும் அவர் திங்க் பண்ணுறதும் எப்படி திங்க் பண்ணுவாரோ பொசிஷன்லேருந்து திங்க் பண்ணுவார். அவர் நினைத்தால் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தில் அந்த மாநிலத்தில் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்ன்ற அதிகாரம். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேளை பூமியில் வாழலாம், நீங்கள் ஒரு வேளை ஒரு ஆர்டினரி லைஃப் வாழலாம். உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னா உன்னதத்தில் உட்கார்ந்து யோசிக்கணும். உங்களுடைய பொசிஷன் ஆண்டவர் எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னா உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், உங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கணும், உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த உன்னதம்ன்றது என்ன, இந்த உன்னதத்துக்கு இந்த உன்னதத்தினுடைய அந்த பொசிஷனுடைய பவர் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 1 அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கணும். 1 அதிகாரம் 20 வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். 1 அதிகாரம் 20 வசனம். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தர்த்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்தார். கவனிங்க, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பவர், எல்லா வல்லமைக்கும் கர்த்தர்த்துவத்திற்கும், அதில் நான் கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய். ரொம்ப ஞானமாக இந்த இடத்துல ஆவியானவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ப்ரெசண்ட்டில் இருக்கிற நாமங்கள் மாத்திரமல்ல ஃப்யூச்சரில் வரப்போகிற நாமத்திற்கும் மேலாக இயேசு உயர்ந்திருக்கிறார். கோவிட் அப்படின்ற வார்த்தை இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்ட போது இல்லை. சுனாமி என்கிற வார்த்தை இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்ட போது இல்லை. இதெல்லாம் பிற்பாடு வைக்கப்பட்ட பெயர்கள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா எந்த காலத்தில் யார் எந்த பிரச்சனைக்கு என்ன பேர் வச்சாலும் அந்த நாமத்திற்கு மேலாய் உயர்ந்து உன்னதத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். Jesus is above that name. அந்த நாமத்திற்கு மேலே இருக்கிற என்ன வியாதிக்கு என்ன புது பேர் வேணா வைங்க, எந்த பிரச்சனைக்கு என்ன புது பேர் வேணா வைங்க, ஆனால் இயேசு அந்த நாமத்திற்கு மேலாக இருக்கிறார். அதைத்தான் உன்னதம் என்று சொல்லப்படுகிறது. உன்னதம் என்றால் சகலத்திற்கும் மேலான இடம், சகலத்தையும் பாதத்திற்கு கீழ் கொண்டு வருகிற இடம், சகலமும் நமக்கு கீழ் இருக்கிற ஒரு ஸ்தானத்தில் இயேசு இருக்கிறான்னு சொல்லு. இயேசு தான் அங்கே இருக்கிறாரா அப்படின்னா இல்லை, அவரோடு கூட நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார்.